வணக்கம் நான் உங்கள் அனந்து மெல்லிசை மன்னருடன் நான் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு உங்ககிட்ட நான் தொடர்பு கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல் இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க அதாவது இது டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டீம் ஒர்க் டீம் ஒர்க்னு வாயால் சொல்கிறது இல்லை இது ப்ரூவான விஷயம் அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது அதை ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரு 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 விஷயம்தான் நான் அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பகிர போகிறேன் ஏன்னா இந்த பாடல் நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து எக்கச்சக்கமான உள்ளர்த்தம் அடங்கிய ஒரு பாடல் உள்ள மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் யார் கேட்டாலும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கேட்கும்போது அந்த பாட்டு புரியாது என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது ஏன்னால் இந்த பாட்டை டியூன் பண்ணும்போதே எம்எஸ் விஷா சொல்லிவிட்டாரான் இது என்னையா கொத்தவால் சாவடி பாட்டு காய்கறி பேரை எழுதி கொண்டு வந்துட்டு பாட்டை வந்து டியூன் போட்டு தான் அர்த்தம் அதுன்னு கவிஞர்கிட்ட கேட்டாராம் ரொம்ப கோச்சிக்கான் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டியூனு இதுக்கெல்லாம் பாட்டு பாட்டாக பாடினா நல்லாவே இருக்காது அப்போ வந்து ஏன்னா என்ன அப்படி ஒரு பாட்டை அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பலே பாண்டியா அந்த படத்தில் அத்திக்காய் காய் அப்படிங்கிற பாட்டு தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோடி வந்து கல்யாணம் ஆகி அவங்களுடைய ரொமான்ஸு அந்த ரொமான்ஸுக்கு பாட்டு போடும்போது அந்த பாட்டு எப்படி இருக்கணும் சாதாரணமாக ஆனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஏங்கி நிற்கிறாங்க அந்த ஒரு இதுக்காக அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நிலாவை வந்து பொதுவாக வந்து பெண்ணாக தான் வர்ணிப்பாங்க எல்லாரும் கவிஞருடைய அந்த சொல் ஆடல் சொல் ஆளுமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோன்னு சொல்கிறாங்க என்னை போல் பெண்ணல்லவோன்னு பாடுறாங்க கரெக்டா அத்திக்காய் காய் அந்த அத்தின்னு அத்திக்காயா அத்திப்பழம் அத்திக்காய் அந்த அந்த திக்கில் போய் காயா காய் நீ அவரை போய் காய் என்ன காயாதன்ட்டு இவங்க வந்து நிலாவை பார்த்து பாடுறாங்க அதே மாதிரி அவரும் வந்து அத்திக்காய் கால காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த டோரை சாத்துவாரு நீ என்ன காயாதான்னு டோரை சாத்துவாரு அந்த ஜன்னலை சாத்துவாரு இதில் இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கன்னிக்காய் கன்னிக்காய்னா இந்த கன்னி வந்து காயா இருக்கா அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறதா எப்படி இல்லை இந்த கன்னிக்காக அர்த்தம் கன்னிக்காய் ஆசைக்காய் ஆசைக்காய்னா ஆசையா இருக்கிற காய்னு அர்த்தம் கிடையாது கன்னிக்காய் ஆசைக்காய்னா இந்த கன்னி காயா இருக்கா அவ ஆசை கொண்ட காயா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது இந்த கன்னிக்காக அவள் கொண்ட ஆசைக்காகன்னு அர்த்தம் கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய்னா பாவக்காய் கிடையாது பாவகா வந்து பாவக்காய்க்கு காதல் வந்துச்சா அப்படி கிடையாது காதல் கொண்ட இந்த பாவைக்காய் பாவைனாலும் பெண்ணு தானே அர்த்தம் கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் வாங்க என்னடா என்னடாது அங்கே காய் அவரை காய் மங்கை எந்தன் கோவைக்காயா இது என்ன அங்கே காய் இந்த கன்னிக்காக ஆசைக்காக காதல் கொண்ட இந்த பாவைக்காக அங்கே போய் நீ காயா என்ன காயாத எனக்காக நீ வந்து இந்த கன்னிக்காக ஆசைக்காக காதல் கொண்ட பாவைக்காக அங்கே காய் அவரை காய் அவரை போய் நீ காய் மங்கை எந்தன் கோவைக்காய் கோ என்றால் அரசன் நம்ம என்னை ஆட்கொண்டவன் அர்த்தம் மங்கை எந்தன் கோவை காய் என்னுடைய கோ என்னுடைய அரசன் என்னுடைய புருஷன் அவரை போய் நீ காய்னு அர்த்தம் என்னுடையவர் அர்த்தம் அப்புறம் இவங்க பாடுறாங்க இவர் பாடுறாரு மாதுளங் காய் ஆனாலும் என்னுளங்காய் ஆகுமோ என்ன மாதுளங்காயா இந்த மாதோட உள்ளம் காயா இருந்தாலும் என்னுடைய உள்ளம் காய் கிடையாது அதனால வந்துட்டு மாதுளம் காய் ஆனாலும் என்னுளங் காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை நீ காயாதே என்னை போல் பெண் அல்லவோன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா என்ன ஒரு சொல்லாடல் என்ன ஒரு உள்ளர்த்தம் இதெல்லாம் தெரியாமே தான் எம்எஸ் டியூன் போட்டுருக்கார் அவர் சொல்லிட்டார் நம்ம கவிஞர் நீ டியூனை போடு போதும் அந்த டியூனில் வந்து ஒரு ரொமான்டிக் ஒரு ஃபீலிங் இருந்தால் போதும் மத்தபடி பாட்டை பற்றி நீ கவலைப்பட்டுக்காதுன்னொன்னே டியூன் போட்டாரான் இவர் டியூன் போட்ட உடனே கவிஞர் வந்து அப்படி என்ஜாய் பண்ணுறாரு அந்த பாட்டை அவர் சொல்கிறான் கவிஞரே உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக எனக்கு எந்த வார்த்தைக்கும் எனக்கு பாவக்கா கொத்தவரங்கா மாதுளங்கா எனக்கு இப்படி தான் பாட்டு இது வரைக்கும் கேட்டுட்டுருக்கேன் அப்படியே நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னாரான் நான் இதோடய அர்த்தத்தை உனக்கு நான் தனியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு அர்த்தத்தை ஒன்றுன்னா பிரித்து பிரித்து அர்த்தம் சொல்லியிருக்காரு இப்போது அப்போது எம்எஸ்சி சார் கேட்டாரான் எல்லாம் சரிதான் ஐயா நீ சொல்கிறது சரிதான் இது எனக்கு இப்போ எனக்கே நீ இவ்வளோ விலைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இதில் உள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்குங்கிறது புரியுது ஓரளவுக்கு கவித்துவம் தெரிஞ்சவங்க கவிதை தெரிஞ்சவங்க இந்த சொல்லாடல் தெரிஞ்சவங்க இதை புரிஞ்சுப்பாங்க ஆடியன்ஸுக்கு எப்படியா இதை கொண்டு சேர்க்கறது கேட்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன ஏன் கன்னிக்காய் ஆசைக்காயின்னு பாட்டு போட்டுருக்காங்கன்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணணும்னு அங்கே தான் பாருங்கள் அப்போ வந்து அந்த டேரக்டர் சொன்னாராம் அதை நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் ஆக்ட் பண்ண தேவிகா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் இவங்க எல்லாருக்குமே அந்த பாட்டை வந்து விளக்கி சொல்லி அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு அர்த்தத்தையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இந்த பாடலை வந்து நம்ம எப்படி கேட்கணும்னா வெறும் பாடலாக கேட்கக்கூடாது இந்த பாட்டுக்கு அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க வந்து என்ன அவங்களுடைய ரியாக்ஷன் அதோடைய உண்மையான அர்த்தத்தை கொண்டு சேர்க்கறதுல அந்த அந்த நடிகர்களும் நடிகைகளும் எப்படி நடிச்சிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த டைரக்டர் வந்துட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம்னு சொல்லி அந்த டேக் எடுக்கிறதுக்கு அவங்க எவ் எவ்வளவு அந்த எக்ஸ்பிரஷன் அந்த கன்னிக்காய்னு சொல்லும்போது தன கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் இப்படிலாம் ஆக்ட் பண்ணணும் என்னை நீ காயாதே என் உயிரும் நீ அல்லவோ என்னை போல் பெண் அல்லவோ அப்புறம் இர இவர் பாருங்க சிவாஜி சார் பாருங்க இரவுக்காய் இரவுக்காய் உறவுக்காய்னு இப்படி காமிப்பார் உறவுனா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு அந்த உறவுக்காய் ஏங்கி நிற்கும் ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் இப்படிலாம் காமிப்பாரு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட அர்த்தம் புரியவே புரியாது அப்படியெல்லாம் கொண்டு ஆடியன்ஸில் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த இந்த பாட்டை எழுதின இந்த பாட்டை டியூன் போட்டதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய அர்த்தத்தை சொல்லி கொண்டு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது இல்லையா அந்த பாட்டை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அதில் ஆக்ட் பண்ணுறவங்களும் அவங்க புரிஞ்ச என்னனே புரியாமல் ஆக்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ இப்போ நம்ம சொல்றோம்னா இதை ஒவ்வொருத்தரும் உள்வாங்கி அவங்க இவர் அவர்கிட்ட டியூன் போட்ட கொடுத்து அந்த டியூனை வந்து அந்த டியூன்ல இருக்கக்கூடிய அந்த அந்த எக்ஸ்பிரஷனையும் அந்த டியூனோட எக்ஸ்பிரஷன் பிளஸ் வந்து அந்த பாட்டுல என்ன இருக்கு அந்த வார்த்தையில என்ன இருக்குங்கிறத அதை முதக்கக் கொண்டு ஆடியன்ஸை கொண்டு சேர்க்கணும்னா இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இப்படி தன்னை த தனக்கு தனக்குன்னு அதை இருக்காங்க தன்னை அப்படிங்கும்போது இப்போ டீம் ஒர்க் டீம் ஒர்க் டீம் ஒர்க்னு எம்எஸ்சி சார் சொன்னார் இது டீம் ஒர்க் இல்லாமல் என்னது யோசிச்சு பாருங்கள் ஒரு டேரக்டருக்கு என்ன கடமை இருக்குது ஐயோ ஒரு பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி காயா பாட்டை எழுதிட்டாரு இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்னா எப்படி கொண்டு சேர்க்க முடியும் அந்த நடிகர்கள் நடிகர்களும் அதை உள்வாங்கி நடிக்கணும் சாதாரண நடிகர்களாக அதெல்லாம் சிவாஜி சார்லாம் ஸோ எந்த ஒத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த அர்த்தத்தை புரியாமல் நடிக்க முடியாது ஸோ இதெல்லாம் தான் பாருங்கள் இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் ஒரு ஒரு பாட்டை நம்ம கேட்குறோம் மேலோட்டமாக சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம் ஓ கவிஞர் இப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படிலாம் எழுதியிருக்காரு ஓ இதுக்கு இவ்வளோலாம் அர்த்தம் இருக்கான்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுல என்ன என்ன பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும் இப்போ நீங்கள் இந்த பாட்டை வந்துட்டு வீடியோவோட பாருங்கள் அந்த பாட்டோட வீடியோவோட வெறும் கத்திக்காய்னு பாட்டாக கேட்காம அந்த பாட்டை லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை போய் பார்த்து அதோடய வீடியோவோட சேர்ந்து கேட்கும்போது தான் ஓ இவ்வளவு எல்லாம் இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்களா எப்படி கவிஞர் பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கு எப்படி அவர் டியூன் போட்டிருக்காரு எப்படி வந்து இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய அர்த்தங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த கவித்துவத்துடைய பின்னாடி இருக்க அந்த ஆளுமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக எப்படிலாம் அவங்க உழைச்சிருக்காங்க அந்த டீம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாடலை கேட்டால் தான் புரியும் நம்ம தனிப்பட்ட ஒருத்தருடைய சக்ஸஸ் கிடையாது இது வந்து டீம் ஒர்க்குங்கிறது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அண்ட் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் வி சார் எங்கே போனாலும் சொல்லுவார் யோ இந்த பாட்டு நான் இல்லையா இது கவிஞர் தான் இது கவிஞருடைய ஆளுமை தான் அண்ட் அதுதான் அந்த டீம் மூலமாக சக்சஸ் ஆயிருக்கு எனக்கு டியூன் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு தன்னடக்கமாக சொல்லுவார் இப்போ அந்த பாடல் நம்மலாம் சேர்ந்து கேட்போம் தொடர்ந்து மியூசிக் த யூனிவர்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வேணும் எல்லா இடங்களும் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க இதே ஆதரவை எப்போ